படம் சூப்பராக இருக்குது. சிவகார்த்திகேயன் உயிர் கொடுத்து நடிச்சிருக்காரு. உழைப்பு தெரியுது. நல்லா இருக்கு படம் பார்க்கும்போது. ஏ 7 கொடுக்கலாம். என்ன கேட்குறீங்க? இன்டர்வியூவில் வரைக்கும் செம மாசு. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் நல்லா இருக்கு, அதை விட யோகி பாபு சூப்பர். நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சியா படம்? சூப்பர்ண்ணா, தரமாக இருக்கு. ஆ, சூப்பராக இருக்கு. லாஸ்ட்டாக சென்டிமெண்ட் ஓவராக இருந்துச்சு, பயங்கரமாக பண்ணாப்புல. அண்ணே வாங்கினேன், புரியலண்ணே. ப்ளஸ்னா மக்களுக்காக பேசப்பட்ட படமாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. படம் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. விஸ்கி நல்லா பண்ணியிருந்தாப்புல. ஆ, காமெடி நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சு. காமெடி படம் என்ன? காமெடியாக இருக்கு, பசங்களுக்கு பிடிக்கும். படம் செம்மையாக இருக்கு. ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம். செம்மையாக இருக்கு ரொம்ப. ஆ, டோட் ஃபுல் ரெபிட் ரெடிங். நைஸ், சூப்பர். நைஸ், நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. தலை நல்லா இருந்துச்சு ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு. சிவகார்த்திகே நல்லா நடிச்சிருக்காரு இந்த படத்தில். யார்? அவர் தான் ப்ளஸ் இந்த படத்துக்கு. அவர் வாய்ஸ் தான் ப்ளஸ் இந்த படத்துக்கு. 10 to 8 நல்லா இருக்கு படத்துலயா? சிவாவோட எல்லாமே பிடிச்சிருக்கு, ஆக்டிங்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு. கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா மூவியோட இந்த மூவி ரொம்ப ஹிட், நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். படம் வந்து ஸ்டார்டிங் காமெடியாக இருந்துச்சு. யோகி பாபு காமெடி சீன்னு அவங்களாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அந்த காதலெல்லாம் கதை கேட்குற மாதிரி. கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் ஹீரோ சென்டிமெண்ட்டாக இருந்தது. ஹீரோ செத்துட்டாரு சென்டிமெண்ட்டாக இருந்தது. எனக்கு அப்படியே விட்டுருக்கலான்னு தோணுது. பட் திரும்ப வந்து ஹீரோ காது கேட்காமல் போயிடுச்சு. அப்புறம் அவர் எப்படி பொழைச்சார்னா திரும்ப அந்த காதில் என்னது பயமே ஜெயம். அவர் தான் அதான் டீட்டெயிலாக கேட்குறாங்க. ஆ, பயமே ஜெயம்னு காதில் கேட்டு திரும்ப எழுந்திரிச்ச மாதிரி இருந்துச்சு. சென்டிமெண்ட்டாக விட்டுருந்தா கொஞ்சம் அந்த ஃபீலிங்கடையே வெளில வந்துருக்கலாம். யோகி பாபு காமெடி சும்மலாக இருந்துச்சு. யோகி பாபு அவர் தான் காமெடிக்காங்க. ரேட்டிங் நான் 8.5 தரலாம். நல்லா இருந்தது ப்ரோ. வேறு அது நல்லா தான் ப்ரோ இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து போர் அடிக்காமல் இருந்தது ப்ரோ. படம் போர் அடிக்காமல் நல்லா நீட்டாக போகும். என்டர்டெயின்மெண்ட்டு கூட ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாண்ணா. ஒர்த்துண்ணா. ஃபஸ்ட் ஹாஃப் காமெடியாக எடுத்துட்டாங்க. செகண்ட் ஹாஃபு த்ரில்லிங்காக இருந்தாங்க. ஆக்ஷன் த்ரில்லிங்கோட அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீனு மியூசிக்கு எல்லாம் த்ரில்லிங்காக போய் இருந்துச்சு. எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் வெற்றிகரமாக ஓடுது சார். ரொம்ப பிடிச்சிருக்குது. இதை பார்க்குறது 2 ட்ரிப்பு நான் பார்க்குறேன். எப்படியோ 100 நாள் மேலே ஓடும் சார். அடுத்தது செகண்டு எடுத்தால் மக்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை செகண்டு எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்டிங்லாம் ஃபேமஸ் தான் சார். அவர் சொல்கிற கடவுள் சொல்கிறதே அவர் செய்கிறார் சார். ரஜினி ஒரு படத்தில் அதை சொன்னார், கடவுள் சொல்கிறான் நான் செய்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தை இவர் கடவுள் சொல்கிறார் நான் செய்கிறேன். கேட்டிங்கா அவர் சொல்கிறது கேட்டிங்கான்னு சொல்லி இதை பண்ணுறாரு. அருமையாக இருக்கும் சார். அருமையாக சார். அதில் மூணு பாட்டு பெருமாதான் நல்ல. மக்கள் வந்து நீங்கள் நான் இந்த பில்டிங்கில் நாங்கள் தங்குகிறோம், நீ தங்குறியா எம்எல்ஏ, நீ தங்குறியா ஃபஸ்ட்டு, நீ தங்கலாம் நாங்கள் எல்லாருமே தங்குகிறோம். அது எடுத்தோன்னா அந்த வார்த்தை தான் சொல்கிறார். நல்லாயிருக்கும் சார்.